வணக்கம் சார். வணக்கம். அறப்போர் இயக்கம் தொடுத்த வழக்கின் காரணமா முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மேல வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரெய்ட் நடந்துட்டு வருது. கே.சி. வீரமணி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்றத அறப்போர் இயக்கம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது வந்து என்னன்னா, அவருடைய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்களுடைய அஃபிடவிட், அவர் தேர்தல் பத்திரத்தில் வந்து தாக்கல் செய்கிறார். அதில் வந்து 2011 என்ன தாக்கல் செய்தார், 16 என்ன தாக்கல் செய்தார், 21 என்ன தாக்கல் செய்தார் என்று பார்த்தோம். அதிலிருந்தே பல சொத்துக்கள் வந்து அவர் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பது நமக்கு தெரிய வந்தது. அதை தவிர மேலும் ஒரு சில சோர்சஸ் மூலமாக, மிக முக்கியமாக விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லுவோம், ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த இடங்களில் நிறைய சொத்துக்கள் இதை தவிர வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்தது. அப்போது அதோடைய சர்வே நம்பரையும் நாம் எடுத்து அந்த சர்வே நம்பரையும் வெரிஃபை செய்து அதற்கான விஷயங்களையும் போட்டு தான் நம்ம வந்து இந்த புகார்கள் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த புகார் வந்து 2011 முதல் 21 வரை கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதில் 2016 முதல் 21 வரை அவர் சேர்த்த சொத்துக்களை மட்டும் கணக்கில் எடுத்து இந்த 5 வருடத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட 28.5 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் அப்படின்னு அந்த 28 கோடி மேலே இப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார்கள். இந்த எஃப்ஐஆர் ஆனது வந்து சொத்து குவிப்பு எஃப்ஐஆருங்கிறது ரொம்ப எப்போவுமே வலிமையான ஒரு எஃப்ஐஆர். அதுவும் இந்த மாதிரி 28 கோடி அப்படிங்கிறது போதுமான ஒரு அமௌண்ட் தான். ஏனென்றால் அவ்வளவு எளிது கிடையாது இதற்கு கணக்கு காண்பிப்பது அப்படிங்கிறது. ஏனென்றால் அவருடைய வருமானமாக இந்த 5 ஆண்டுகளில் காட்டப்பட்டது 4 கோடி தான், 4 கோடி சொச்சம் 4.5 கோடி தான். அப்போ அதில் வந்து 2.5 கோடி ரூபாய் எக்ஸ்பென்சஸே ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அப்போது மீதி 2 கோடி தான் அவர்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது இந்த 5 ஆண்டுகளில். அப்போ 2 கோடி சேவிங்ஸை வச்சு நீங்கள் எப்படி 31 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினீங்க, 30 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினீங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. அப்போ 2 கோடியை பயன்படுத்தி நீங்கள் 30 கோடிக்கு வாங்கியிருக்க முடியாது. அப்போ மீதி 28 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் கே.சி. வீரமணியோட சொத்து 654% உயர்ந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. எந்த வகையில் கே.சி. வீரமணி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு? இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்கள் அசையும் சொத்தாகவே நிறையா சேர்த்துள்ளார். அசையும் சொத்துன்னு நம்ம எது சொல்கிறோன்னா பேங்க் பேலன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. அவர் வந்து அவருடைய நண்பர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கொடுத்த பணம், லோனாக நான் பணம் கொடுத்துருக்கேன், அட்வான்ஸாக பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு. அதே மாதிரி அவர் ஷேர்ஸாக சில நிறுவனங்களில், அவர் சார்ந்த நிறுவனங்கள், அவருடைய உறவினர் சார்ந்த நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பது. இது மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் 2011 அவருடைய பேரில் பெருசாக ஒன்றும் பணமே கிடையாது. 56 லட்சம் ரூபாய் தான் அசையும் சொத்தாகவே காட்டப்பட்டுள்ளது. அதை தவிர கொஞ்சம் நகை காட்டப்பட்டுள்ளது. ஆனால் 2021 43 கோடி ரூபாய் அவருடைய அசையும் சொத்தாக மட்டும் இருக்குது. வெறும் பேங்க் பேலன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அவருடைய நண்பர்களுக்கு அவர் கொடுத்த அட்வான்ஸு, அவருடைய நிறுவனங்களில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ பணமாக, அசையும் சொத்தாக இருப்பது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இரண்டாவது, அசையா சொத்தாக என்னெல்லாம் இருக்கிறது? அப்போ அசையா சொத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 15 அசையா சொத்துக்கள், விவசாய நிலம் அல்லது வீடுகள், இது போன்ற பல விஷயங்களை அவர் வாங்கியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ரெய்டு வந்து சாந்தோம் லீத் கேசல் ரோடில் நடந்துகிட்ருக்கு. அந்த சொத்தை எப்படி வாங்குகிறார்? அவருடைய தாயார் பேரில் வாங்கி, தாயார் பேர்லேருந்து ஒரு 5 மாதம் கெடுத்து அவர் பேரில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீடாக போடுறார். செட்டில்மெண்ட் டீட்னா பூர்வீக சொத்துங்கிறது வந்து ஏற்கனவே தாய் ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க அவங்க, அதை இதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பரவாயில்ல. ஆனால் இது போன்ற கான்டியூட்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கான்டியூட் அப்படின்னு சொன்னால், ஒரு அவர்களை பயன்படுத்தி இவர் சொத்து சேர்த்துள்ளார். அவர்கள் பேரில் வர மாதிரி வாங்குற மாதிரி வாங்கி சொத்து சேர்த்துள்ளார். இப்போ அவங்க தாய்க்கு எங்கே இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்குவதா? அதுவும் அந்த நிலத்துடைய மதிப்பு வாங்கும் பொழுது கைட்லைன் வேல்யூ 3 கோடியை தாண்டுகிறது. அப்போது அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வேலை பார்த்த சார் பதிவாளர் முதல் அனைவரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கைட்லைன் வேல்யூவோட கம்மியாக ரிஜிஸ்டர் பண்ணால், நாம் ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி இழப்பு ஏற்படுகிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ இழப்பு ஏற்படுகிறது, இதெல்லாமே இழப்பு ஏற்படுமா இல்லையா? அப்போ அமைச்சருக்கு நீங்கள் எப்படி இந்த இழப்புகள் எல்லாம் மீட்காமல், இந்த மாதிரி பதிவு செய்ய முடியாது 3 கோடி தான் பதிவு செய்ய முடியும்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? அப்போ இவர்கள் எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதில். இது பயன்படுத்தி தான் இவர் வந்து 15 அசையா சொத்துக்களையும் வாங்கிய விவரங்கள். ஹோட்டல் ஹில்ஸ் ஒசூர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் 10-15 கோடி ரூபாய்க்கு எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் சொத்து எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி, சோர்ஸ் எங்கேருந்து வந்ததுங்கிறது மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஸோ இது மாதிரி அசையும் சொத்து, அசையா சொத்து இரண்டும் சேர்த்து தான்
நாம் வந்து நம்மளுடைய புகாரில் 90 கோடி ரூபாய்க்கு சொத்து இந்த 10 ஆண்டுகளில் சேர்த்துள்ளார். அதில் அவருடைய வருமானம் கடன் எல்லாத்தையும் கழித்து விட்டு கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் இந்த 5 ஆண்டுகள் மட்டும் 28 கோடி ரூபாய்னு அரைவ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஓசூர் பக்கத்தில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான இடத்தை கே.சி. வீரமணி வெறும் 1 ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்திருக்காராமே, அதை பற்றி சொல்லுங்க. இந்த ஹொசூரில் சிப்காட்டுடைய இடம் இருக்கிறது. இந்த சிப்காட்டுடைய இடம் வந்து கிட்டத்தட்ட 0.1 ஏக்கரில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட சதுரடி, 4300 சதுரடி நிலம். அப்போ இந்த 4300 சதுரடி நிலத்தை வந்து கே.சி. வீரமணி அவர்களுக்கு லீஸ் வந்து கொடுக்குறாங்க சிப்காட்டு. 1 ஆண்டுக்கு 1 ரூபாய் லீஸுக்கு 99 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 99 ஆண்டுகளுக்கும் சேர்த்து இவர் 100 ரூபாய் முன்பணமாகவே 99 ஆண்டுகளுடைய லீஸ் அமௌண்ட்டையும் கட்டிட்டாருன்னு சிப்காட்டு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அதிகார துஷ்பிரயோகம்! ஒரு முன்ன அமைச்சருக்கு, அமைச்சராக இருக்கிறவருக்கு நீங்கள் வந்து நிலத்தை, அரசு நிலத்தை கொண்டு போய் வெறும் 1 ரூபாய்க்கு இதை சாதாரண மனிதர்களுக்கு கொடுப்பாங்களா இந்த ரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டு? அதே போல் நான் சொன்னது போல் பல நிலங்கள், நீங்கள் வந்து நாற்றம்பள்ளியில் ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் கைட்லைன் வேல்யூ இருக்குது, வெறும் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு, 1/10 வாங்குறாரு. எப்படி கைட்லைன் வேல்யூ இவ்வளவு அதிகமாக இருக்கும் போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி 4 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி கணக்கு காமிக்க முடியும்? நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி 4 லட்சம் இவர் குறைவான வேல்யூ போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாருல, அந்த குறைவான வேல்யூ போட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுலேயே இந்த 28 கோடி ரூபாய் இன்றைக்கி எஃப்ஐஆரில் வந்திருக்கு. உண்மையான வேல்யூ இவர் என்ன வேல்யூக்கு வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவ விற்கிறவங்க ஒன்றும் அவ்வளோ குறைவாக விற்றுக்க மாட்டாங்களே, அப்போ அவங்க வந்து மார்க்கெட் வேல்யூக்கு தானே விற்றுப்பாங்க. மார்க்கெட் வேல்யூங்கிறது ஜென்ரலாக கைட்லைன் வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். அப்போது அந்த வேல்யூக்கு வாங்கியிருக்காங்க, இந்த இடைப்பட்ட பணம் அவருக்கு எங்கேருந்து வந்தது, அதெல்லாமும் இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. கே.சி. வீரமணி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ரீதியில எப்படியெல்லாம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்த்திருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சார்பதிவாளர், அதாவது பத்திரப்பதிவு துறையில இருந்திருக்காரு. இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில எப்படி இயங்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து ஒரு கோடி லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க லஞ்சமாகவே நீங்கள் வந்து 100,000 ரூபாய் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று. அப்போது ஒவ்வொரு குடிமகனும் அந்த போய் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணமானது சார்பதிவாளரோடு நின்று விடுவதில்லை, அது வந்து ஒவ்வொரு படியாக போய் கடைசியில் அமைச்சர் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது அதனால தான் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்பு சட்டத்திலும் கூட இந்த பணத்தை ட்ராக் பண்ணி இவருக்கு எங்கேருந்து இந்த லஞ்சம் வந்ததுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாரையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பணம் வந்து ஒரு ஊழல்வாதி இன்னொரு ஊழல்வாதியிடம் கொடுத்துருப்பார். ஸோ ஒரு சார்பதிவாளர் ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னால் சார்பதிவாளரும் ஊழல்வாதி, அமைச்சரும் ஊழல்வாதி, யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை கண்டுபிடிப்பது கருப்பு பணமாக போகும், நமக்கு வெளியில் தெரியாது. அதனால தான் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் நீங்கள் அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக எப்படி சொத்து வந்தது அதை சொல்லுங்கள். அப்போது இந்த வித்தியாசம் இருக்கிறது என்றாலே நீங்கள் இதை லஞ்சம் படம் மூலமாக பெற்றதால் தான் கணக்கு, அதனால் தான் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வருமானத்துக்கு அதிகமான எந்த சொத்து வைத்திருந்தாலும் அது ஊழல் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அதன் வழியாகத்தான் இப்போது வீரமணி போன்றவர்கள் இதை சம்பாதித்திருப்பார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. 2016 to 2021 வரைக்கும் செஞ்ச முறைகேடுகள் தான் எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு. 2011 to 2016 வரையிலான முறைகேடுகளை ஏன் சேர்க்கல, அதுக்கான காரணம் தான் என்ன? இல்லை, இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அது 2011 to 2016 வரைக்கும் இவர்கள் மிஸ் பண்ணது வந்து சரியானதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவர் ஊழல் செய்கிறார், ஊழலுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் நம்ம அரசு கஜானாவிற்கு எடுத்து வர வேண்டியது மிக மிக முக்கியம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் எதெல்லாம் சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிக்கப்பட்டதோ அதெல்லாம் கன்ஃபிஸ்கேட் பண்ணி அதெல்லாம் வந்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவதற்காக ஆர்டர் போடப்பட்டது. அப்போது அதே போல் இதுலேயும் சொத்துக்கள், அவர் 2011 to 2021 வரைக்கும் நிறையா சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார் என்பது தெரியும் பொழுது அது அனைத்தையும் அரசு கஜானாக்கு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வெறும் 2016 to 2021 மட்டும் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா 2011 to 2016 வரைக்கும் அவர் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் சட்ட ரீதியாக சரியானது என்று சொல்லிவிடுவது போல் ஆகிவிடுகிறது. அப்போ அந்த சொத்துக்களை அவரும் சரி அவருடைய குடும்பத்தினரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அது வந்து சட்ட விரோதமாக அவர்கள் சேர்த்த சொத்து என்று தெரிந்தும் கூட நாம் வந்து அவங்கள வந்து எஃப்ஐஆரில் கொண்டு வரலாம் அந்த காலகட்டத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டியும் கூட இன்று இது இந்த வழக்கு வந்து வலுவான ஒரு வழக்காகத்தான் இருக்கும். இதில் கன்விக்ட் ஆவார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து
இந்த 11லேருந்து 21 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒன்று ரொம்ப ஃபுல் ப்ரூஃபாக ரொம்ப சாலிடான வழக்காக மாறியிருக்கும். அதே நேரத்தில் அரசு கஜானாவுக்கு முழு சொத்தையும் எடுத்து வருவதற்கும் இது உதவி செய்திருக்கும். கேசி வீரமணி மேலே எந்தெந்த வழக்குகளின் கீழே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவர் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? அதாவது எஃப்ஐஆர் வந்து செக்ஷன் 13(2), அதாவது செக்ஷன் 13 அப்படிங்கிறது வந்து கிரிமினல் மிஸ்கான்டக்டுடைய செக்ஷன். இந்த இதுதான் இருக்கிறதுலே வலிமையான ஒரு செக்ஷன் நம்மளுடைய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ். அதில் இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, ஒரு 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில். அதனால் 2016-18 வரை அவர்கள் வந்து அந்த அதற்கான செக்ஷனும், வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்புக்கான செக்ஷன், செக்ஷன் 13 கீழே என்ன சப்செக்ஷன் வருதோ அதுலேயும், அதே மாதிரி 18-21 வரை வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்த செக்ஷன் எதுவோ அதையும் மட்டும்தான் இப்பொழுதுக்கு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் போதாது. சார்ஜ் ஷீட்டில் வரும்பொழுது 120B கான்ஸ்பிரசி போன்ற விஷயங்கள் மிக மிக அவசியமானது. செக்ஷன் 34 என்பது காமன் ஆப்ஜெக்டோட இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக மிக அவசியமானது. அது போன்ற செக்ஷன்கள் வந்து சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவருடைய தாயாரை கான்டியூட்டாக பயன்படுத்துவது, மாமனாரை பயன்படுத்தியிருக்கணும், அவங்களாம் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணியிருக்காங்க இவர் சொத்து சேர்ப்பதற்காக. சார்பதிவாளர் ஒருவர் வந்து கைட்லைன் வேல்யூவை விட குறைவாக இவருக்கு பதிவு பண்ணியிருக்காருன்னா, அவரோட சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணியிருக்காரு மினிஸ்டர் சொத்து சேர்ப்பதற்காக. அப்போ இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் செக்ஷன் ஐபிசி செக்ஷன்ஸும் கொண்டு வரப்பட வேண்டும். அது கொண்டு வரப்பட்டு இந்த அதிகாரிகள் அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமும் எஃப்ஐஆரில் அந்த சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமானது. ஊழல் மற்றும் முறைகேடுகளை செஞ்ச அமைச்சர்களுக்கு பல அரசு அதிகாரிகள் துணை போயிருக்காங்க, ஏன் அந்த அரசு அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை? இல்லை, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவது ஏன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிகாரிகள் இல்லாமல் டெண்டர் ஊழல்கள் செய்திருக்க முடியாது. இந்த அதிகாரிகள் இல்லாமல் வீரமணியால் இந்த மாதிரி கைட்லைன் வேல்யூவோட மிக குறைவாக பதிவு செய்திருக்க முடியாது. புளியந்தோப்பு பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், அந்த கான்ட்ராக்டர் இவங்க இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதில் என்ன சிக்கல், இவர்களை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வதில் என்ன சிக்கல்? இன்று கூட வேலுமணி அவர்கள் மீது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான டெண்டர்கள் எதை சொல்லியிருக்கோமோ அதற்கு யார் நேரடியாக காரணமாக இருக்கக்கூடிய, நந்தகுமார் போன்ற இன்ஜினியர்கள் கார்பரேஷனில், கோயம்புத்தூர் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிட்டி இன்ஜினியர்கள் யார் ரெய்ட் செய்யப்பட்டார்களோ, இவர்கள் யாரும் இன்று வரை சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை. அதனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியாகத்தான் இருக்கிறது, ஏன் அதிகாரிகள் மீது எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ இதற்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும், அது வேலுமணியாக இருக்கட்டும் வீரமணியாக இருக்கட்டும். நீங்கள் அதிகாரியை விட்டுவிட்டீர்கள் என்றால் இரண்டு விஷயமாக நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று, சொத்து குவிப்பு வழக்கில் இவங்க என்ன பார்க்கலாம்னா, வெறும் அமைச்சர் மேலே மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா அவரை அதை எடுத்துகிட்டு போய் பண்ணுறது எளிதாக இருக்கலாம்னு லஞ்ச ஒழிப்புத்துறை நினைக்கலாம். இன்னொரு பக்கம், இதே அதிகாரிகளை பயன்படுத்தி தான் நாங்களும் ஊழல் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு, அதனால் நாங்கள் இந்த அதிகாரிகளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அப்போது அதிகாரிகளை வந்து மீது சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வச்சு அன்னோன் அஃபீஷியல்ஸ்னு போட்டிருக்காங்க எஃப்ஐஆரில். நம்ம சார்ஜ் ஷீட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போது உட்காந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவதற்கு சரியான நேரம் இல்லை. பட் ஆனால் சார்ஜ் ஷீட் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்து இந்த அதிகாரிகளை தப்பிக்க விட்டார்களே ஆனால் அது ரொம்ப தெள்ள தெளிவான ஒன்று. அப்படி என்றால் அதிகாரிகளை தப்பிக்க விட்டார்களே ஆனால் அதோடைய அர்த்தம் ஒன்றே ஒன்று தான், இதே அதிகாரிகளை பயன்படுத்தி நாங்களும் ஊழல் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அரப்பூர் இயக்கம் கிட்டத்தட்ட 13 முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் சிக்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த எஃப்ஐஆர், ஏற்கனவே சொன்ன மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புகாரையும் ஒவ்வொரு டீம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவர்கள் எஃப்ஐஆருக்கு வந்து எப்பொழுது யார் மீது போடுவார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் கொடுத்துள்ள புகார்கள் எல்லாம் ஆதாரத்துடன் உள்ள புகார்கள். முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது இருக்கக்கூடிய ரேஷன் ஊழலாக இருக்கட்டும், அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன் மற்றும் தங்கமணி மீது கொடுக்கப்பட்ட நிலக்கரி இறக்குமதி, நிலக்கரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதற்கு பிறகு சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியது, இந்த மூன்று வழக்குகள் நத்தம் விஸ்வநாதன் மேலேயும் தங்கமணி மேலே அந்த அதிகமாக மின்சாரம், அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கிய வழக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், புகாரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதன் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதே இன்னும் இரண்டு புகார்கள் பெண்டிங்கில் இருக்குது. நாம் ஏற்கனவே கொடுத்த ஒரு புகாரை தவிர முதல் புகாரில் தான் எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு நீங்கள் சொன்னது போல்
முன்னாள் தலைமை செயலாளர் ராமோன்ராவுடைய சகோதரர் நிறுவனத்திற்கே சுகாதாரத்துறையில் விஜயபாஸ்கர் ராமோன்ரா அவங்களாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறது வந்து தெரிய வருது. அப்போ அதற்கான ஆதாரங்கள் அதெல்லாம் மிக தெளிவான ஆதாரம். 36 கோடி ரூபாயை அவர்கள் எப்படி களவாடி இருக்கிறார்கள் என்ற ஆதாரங்கள் கொடுத்துள்ளோம். நிறுவனம் எந்த கான்ட்ராக்டர் நிறுவனம் அதுக்கு ராமோன்ராவுடைய சகோதரருடைய நிறுவனம் பத்மாவதி என்ற நிறுவனம். ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அதன் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் கேட்குறோம். நன்றி சார். நன்றி.